லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நிறைவடைந்திருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அபார்ட்மெண்ட் 3 ரூம், ஒரு ஹால், 2000 ஸ்கொயர் ஃபீட், 12.5 மணி நேரம் வந்து சோதனை நடத்திருக்கிறாங்க. ஒரு முழுமையான அரசு இயந்திரத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மிகப்பெரிய அரசு இயந்திரத்தை எத்தனையோ மக்கள் பிரச்சனைக்கு எல்லாம் மறந்துவிட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் மீது கொண்ட காட்டத்தால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடைய உச்சக்கட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக இந்த சோதனையை நான் கருதுகின்றேன். முதல்ல இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எங்களுக்கு கழக ரீதியாக துணை நின்ற மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், வருங்கால பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், இங்கே நேரிலே வருகை தந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள், மாவட்ட காலையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தென்சனையினுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வட்டக்கழக பகுதி கழக அனைத்து நிர்வாகிகள், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப முக்கியமான, ரொம்ப இதில் கருத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு ஏற்கனவே இதே போன்ற லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய சோதனையை நான் எதிர்கொண்டிருக்கின்றேன். அதை தொடர்ந்து இப்போ திருப்பி 2வது முறையாக வந்து இப்போ சோதனை கிடையாது. இப்போ வெளியில் வர்றப்போ தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், கிட்டத்தட்ட 120 ஆவணங்கள் கைப்பற்றப்படி என்கிட்ட ரிட்டர்னாக காப்பி இருக்குது, என்கிட்ட ரிட்டர்ன் காப்பி கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே கைப்பற்ற முடியாமல் கடைசியில் வந்து என்கிட்ட மொபைல் ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதான் என்னோடய மொபைல் ஃபோன்ஸ் மட்டும், 2 ஃபோன், என்னோடய ஃபோன் ஒன்று, வீட்டு ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதான் என்னிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் ஃபோன். அதுக்கப்புறம் நிறைய ஆவணங்கள், ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணங்கள், என்னுடைய ஆதார் கார்டு, மனைவியோட ஆதார் கார்டு, குழந்தையோட ஆதார் கார்டு, அப்புறம் மாமாவோட ஆதார் கார்டு, அப்பாவோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இப்படியான நிறைய மிக மிக முக்கியமான ஆவணங்கள் வந்து மிக கடுமையாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. போகிறப்ப கூட என்னோடய கேஷுவலாக என் பொண்ணு கேட்டால் அடுத்தே போகிற போகிறீங்க சார் அப்படின்னு என் பொண்ணு கேட்டேன். அடுத்தே சார் பரவாயில்ல, தயாராக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு அரசுக்கு எவ்வளவோ பணிகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு 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 3 ரூமையும் ஒரு ஹாலையும் வந்து சோதனை போடுறது, இவ்வளோ பெரிய அரசு இயந்திரங்களை பயன்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப 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 கவலையாக இருக்குது. வந்து என்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கழக நிர்வாகிகள், எங்களுக்கு எல்லாருக்கும் குடும்பம்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து இதில் வந்து இது இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன விதிமுறைகளை பின்பற்றிருக்கிறோமோ அதே விதிமுறையை பின்பற்றி, வி ஆர் கிவிங் ஒன்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். எங்களுக்கு நீங்கள் மெடிக்கல் காலேஜ் தொடங்குறதுக்கு ஆட்சேபனை இல்லை. யார் தொடங்க வந்தாலும் எல்லாத்துக்குமே நான் சொல்றது வேல்ஸுக்கும் பொருந்தும், பிறப்பை அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் பொருந்தும். வி ஆர் கிவிங் ஒன்லி தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கிவிங் ஒன்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்ற சான்றிதழ் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். இது எல்லாமே மத்திய அரசு அனுமதியை கொடுக்கறது, மத்திய அரசு அஃபிலியேஷனை கொடுக்கறது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதனால் இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ நியாயமாக இதுக்கும் எஃப்ஐஆர் போடணும். இப்போ இதுக்கு நீங்கள் இந்த வேல்ஸ் காலேஜுக்கு எஃப்ஐஆர் போட்டால் ஒரே நேரத்தில் 11 மருத்துவ கல்லூரியை நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்குறோம் எடப்பாடியாரருடைய காலத்தில். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாம், அதையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டையும் பெற்றுக் கொடுத்துக்கிறோம் எடப்பாடியார் தலைமையில், அதுக்கும் எஃப்ஐஆர் போடலாம். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆரம்பிச்சுக்கணும், அதுக்கும் எஃப்ஐஆர் போடலாம். ஸோ இது இந்த எஃப்ஐஆர் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அதனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடைய உச்சக்கட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனை, இன்றைக்கி மினிக்கிளினிக்கு நிப்பாட்டிட்டாங்க, தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க, மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, நிதி இல்லை, இன்றைக்கி மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய அவலங்களை திசை திருப்பதற்காக அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய எங்களை போன்றவர்களை பழிவாங்குவது நிச்சயமாக அரசியலுடைய மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியாகவும் உச்சக்கட்டமாகவும் கருதுகிறோம். திருப்பியும் எப்போ வேணாலும் வரலாம், வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு சட்ட ரீதியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை உங்களோட இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு இது தமிழில் மட்டும்தான் இந்த அறிக்கையில் என்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறையுடைய நிருபர் இதை அப்படியே ரீட் பண்ணலாம், எல்லாருக்கும் தெரியும் கடைசியில் என்ன வந்து என்ன 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 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த 4 வரியில் கடைசியில் எழுதியிருக்கு, அதான் எழுதியிருக்கு. இல்லை அதான் நீங்கள் பாருங்கள், மேற்படி வீட்டில் சோதனையின் போது வீட்டில் இருந்தவர்களுக்கும் உடமைகளுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. 2 கைபேசிகள் விசாரணைக்காக கைப்பற்றப்பட்டது.
சோதனை என்னோட வீட்டில் நடைபெற்றிருக்கு. என்னுடைய வீட்டு சம்பந்தம் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அரசு இயந்திரத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். இதுகுறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம்.